அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், மற்ற பொதுவான விஷயங்களும் பார்க்கலாம். இந்த பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் என்பது கடகம் ராசியில் இருக்குது. கடகம் என்பது நீர் ராசி, சரராசி. இந்த இடத்துல சனியோட நட்சத்திரம் இருக்குது. அப்போ அவர்களுடைய தோற்றப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வரையறுக்க முடியாத அளவுக்கு தான் தோற்றப்பொழிவு. இதை வந்து பூச நட்சத்திரத்தை ஆய்வு செய்யும் போது பார்த்திங்கனாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதில் மற்றவர்களை கவர்ற மாதிரி ஏதாவது ஒரு அம்சமும் அவங்க முகத்தில் இருக்குது. அது வந்து தழும்பாக இருக்கலாம், அது மச்சமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அவங்கக்கிட்ட ஒரு பல்லு கூட பார்த்திங்கனாக்க கொஞ்சம் தெத்துப்பல்லாக இருந்தால் கூட அது அழகாக இருக்கும். மற்றவங்களை வந்து வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு உதடோ அல்லது பல்லோ அல்லது தழும்போ அல்லது மச்சமோ அவங்க முகத்தில் இருக்கும். அது மட்டும்தான் ஒரு காமனாக சொல்ல முடியும். மற்ற வகையில் உருவ அமைப்பு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுகிறது. அதே போல் இந்த பூசம் நட்சத்திரம் என்பது கடகம் ராசியில் இருக்குது. கடகத்திற்கு அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரனை பொறுத்தவரையிலும் வளர்பிறையில் வளருங்க, தேய்பிறை காலத்தில் தேயும், வளரும் தேயும் தன்மையை கொண்டது. அதுபோல தான் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கனாக்க ஒரு நேரத்தில் உயர்ந்தும் மற்றொரு நேரத்தில் தாழ்ந்தும் காணப்படும். பொதுவாகவே இவர்கள் பிறந்த உடனே பார்த்திங்கனாக்க இவங்களுக்கு சனி தசை இருக்கும். ஸோ சனி தசை என்பது கடகராசிக்கு கொஞ்சம் டஃப்பான தசை தான், கஷ்டமான தசை தான். அப்போது பிறந்த தசை என்பது கடினமாக இருக்கிறதுனால ஒரு 15-16 வயசு வரலும் கடுமையாக துன்பப்பட்டு அல்லது ஒரு ஏழ்மையில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையில் கஷ்டங்களோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். கல்வியில் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்க அப் டு 32 வயசு வரலும் பார்த்திங்கனாக்க நன்மையும் தீமையும் கலந்த பலனாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இவர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க காதல் கல்யாணம் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா, இவங்க பேசிக்கலாகவே பார்த்திங்கனாக்க அவசர குணம், துடி துடிப்பு, பரபரப்பு, அதே போல் முன்கோபம், இதுதான் இவங்கக்கிட்ட. எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. முகத்தில் அடிஞ்ச போல் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முகத்தில் அடித்தார் போல் பேசிடுவாங்க. ஆனால் முன் விரோதத்தை வளர்த்து கொள்ள மாட்டார்கள், பகையை வளர்த்து கொள்ள மாட்டாங்க. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்றது. அதாவது எதிர்த்து பேசிடுவாங்க, அதே சமயத்தில் மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க சில நேரத்தில். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே பகையை மனசில் வச்சுக்க மாட்டாங்க, அதே மறந்துடுவாங்க. அடுத்த நாளே போய் பேசினீங்க கூட நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைத்தனமான ஒரு எண்ணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் இவர்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்மானமாக ஒரு முடிவெடுக்க முடியாதவர்களாகவே இருப்பாங்க. பல நேரங்களில் அந்த தீர்மானமான முடிவுக்கு வராதனால பல பிரச்சனைகளை இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இந்த 16 வயசுலேருந்து 32 வயசு வரலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்த பலனே நிறைய நடக்கும்னு சொன்னேன். அதில் தீமை தான் பார்த்தீங்கனாக்க அதிகமாகவே நடக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்க கண்டதும் காதல், அவசர காதல், கல்யாணம் அப்படின்ற லெவலில் சில பேர் போயிடுவாங்க. மேரேஜ்ன்றது பெரும்பாலானோருக்கு திருமணம், அதை வந்து அவசர திருமணமாகவோ அல்லது காதல் திருமணமாகவோ அல்லது சடனாக வந்து முடிவு பண்ணி மேரேஜ் ஆகிறதுக்கூடியதாகவோ இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்க கொஞ்சம் லேட் மேரேஜே ஆகும். அந்த சில பேருக்கு லேட் மேரேஜ் ஏன் ஆகுது என்பது ஜாதகப்படி, அந்த தனிப்பட்ட ஜாதகருக்கு ராசிக்கோ லக்னத்துக்கோ ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் சனி, ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கணும் அல்லது லக்னத்தில் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க பூச நட்சத்திரத்தில் காதல் திருமணத்தில் போய் விழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுது. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க லேட் மேரேஜும் ஆகும். அந்த லேட் மேரேஜ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன், அது வந்து குறிப்பாக அவங்களுடைய ஜாதகப்படி தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஜாதகமே பார்க்காம மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அப்படி ஜாதகம் பார்க்காம மேரேஜ் பண்ணிக்கிட்ட பின்னாடி, மேரேஜ் ஆன பின்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை மனைவி எந்த வித விதத்துலையும் குறை சொல்லாமல் அல்லது கண்டுக்காமல் இருந்துடுறது. அதே ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு தீமை நடக்குது அப்படின்னாக்க அதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தான் அல்லது மனைவி தான் அப்படின்னு குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை அல்லது சந்தேகப்படக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். அந்த சந்தேக குணம் ஒன்று இருக்கும். அதே சமயத்தில் இந்த பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்கன்னாக்க கணவன் மேலே ரொம்ப ஃபெய்த் வச்சுருந்துருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கம், நாணம் அதிகமாகவே இருக்கும். இந்த நாணத்தாலேயே பார்த்தீங்கனாக்க இவர்கள் என்னதான் ஒழுக்கமான ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் கூட பார்த்தீங்கனாக்க
அதாவது இவருடைய வாழ்க்கை துணிவர் இவரை சந்தேகப்படும்படியான சூழ்நிலைகள் இவருக்கு ஏற்படும். அதனால் சில சங்கடமான சூழ்நிலைகளை இவர்கள் சந்திப்பார்கள். எதையும் வெளிப்படையாக சொல்லாததுனால ஒரு தவறான கருத்துக்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் இருந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வாழ்க்கை துணிவர் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க, பிள்ளைகள் மேலே அனுபவிச்சிருக்கீங்க, அவங்களோட தான் நம்ம இருக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னா கூட ஏதோ ஒரு காரணத்தினால, தொழில் காரணமாகவோ அல்லது சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவோ இந்த வாழ்க்கை துணிவரை விட்டு, அதாவது வாழ்க்கை துணிவரை விட்டுட்டு விலகி தொலை தூரத்திலையோ வேறு இடத்துலையோ வசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில காலமாவது ஏற்படும். ஒரு தற்காலிக பிரிவு சில பேருக்கு சில காலமாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து கொள்வது மட்டும்தான் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம். அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா கூட சரி, ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜாதகம் தான் பார்த்தங்க, செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க, நட்சத்திர பொருத்தெல்லாம் பக்காவாக இருக்குது, அதனால் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஜாதகம் பொருத்தம் வேணும், நட்சத்திர பொருத்தம் மட்டுமே சில பேர் ஜாதக பொருத்தம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இதை சொல்கிறேன். அதாவது பேர் பொருத்தம் பார்த்துட்டு கூட நாங்கள் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் பிரச்சனையோடு இருக்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்க, இரண்டு கட்ட பொருத்தங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் அந்த டேட்டு, அதாவது திருமண டேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிற, அந்த திருமண டேட்டை குறிக்கிறதுக்குன்னு தனியாக கவனம் எடுத்து அதை குறித்து அந்த டேட்டில் திருமணம் செய்யணும். அது வந்து ஒர்க்கிங் டேஸில் வருதுனாலையும் கவலைப்படக்கூடாது. அதனால் ஒரு பொருத்தமான தேதியில் விவாக சக்கரம்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது, விவாக சக்கரத்தில் அன்றைய நாள் கிழக்கு வடக்கு போன்ற திசைகளை காட்டினால் சிறப்பு. ஆனால் தெற்கு காட்டிச்சுனாக்க பிரச்சனை தான், மேற்கும் அதே போல தான், மேற்கு தெற்கு போன்ற திசைகளில் இருக்கும்போது அந்த நாளை தவிர்க்கணும். வேறு நிறைய விதிகள் இருக்குது அந்த டேட்டை நம்ம வந்து குறிக்கிறதுக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க தொழிலை பற்றி நம்ம பார்க்கணுன்னாக்க, தொழில் அப்படின்னாவே இவங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தமான தொழில்கள், ஆனால் அதே போல் அரசு பணிக்கூட நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலை நல்லா சிறப்பாக செயல்படுவாங்க. மார்க்கெட்டிங், சேல்ஸு, நல்ல இனிமையாக பேசக்கூடியவர்கள், மற்றவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது இவங்க பேசுகிறது சுயநலத்துக்காக தான் அப்படின்றது எதிராளிக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இவங்க வந்து மற்றவங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இவர்கள் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் எது செய்தாலும் அதில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. அதாவது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் இவங்ககிட்ட இருக்கும், எல்லாரையும் அரவணைச்சும் போவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய சுயநலத்தை பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. அது நல்லதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் தனக்கு போக தான் மற்ற விஷயத்தை தான தர்மமும் பண்ண முடியும். அதனால் தனக்குன்ற பாயிண்டில் இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செவ்வாய் 10 பாவகத்திலே ஆட்சி பெற்று அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் இருக்குது, கேதுவோடு இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இவங்க வந்து மருத்துவத்துறை பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வலுப்பெற்று இந்த குரு பார்வையில் இந்த செவ்வாய்க்கு எது இணைவு இருக்குது அல்லது செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குன்னாக்க இவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணால் கூட பெரிய அளவுக்கு வெற்றி அடைவார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இவங்க ஜாதகத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியனுக்கு குரு பார்வை இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து அரசு பணியில் உயர் பதவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே உண்டு. ப்ரைவேட் கம்பெனிலே ஒர்க் பண்ணால் கூட ஒரு உயர் பதவியில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு 4 பேராவது வேலை பார்ப்பாங்க. அதே போல் அந்த சூரியனை சனி பார்க்குதுன்னு வச்சிங்களேன், இவங்க வந்து பெற்றோர்களோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பெற்றோர்களாலே சில பிரச்சனையும் வரும். ஆரம்ப வயசில், அதாவது சின்ன வயசில் வந்து தாயார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, தாயாரும் இவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க கடகராசிலேயே. அதனால் ஆனால் ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில் அந்த தாயாராலேயே இவங்க குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்வார்கள். அதே போல் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதாவது சூரியனை சனி பார்த்தா இவங்க ஜாதகத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பார்க்குதுனாலையும் திருமண வாழ்க்கையில் சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமும் இருக்கும். அல்லது சூரியனும் செவ்வாய் இவங்க ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு, இணைந்திருக்கு, அசங்கமாயிருக்கு அப்படின்னாக்க, அது குறிப்பாக 7 இடத்துல போய் அது இருக்குது அப்படின்னாக்க அவங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பாதிக்கக்கூடிய விஷயமாகவே போயிடும். ரெண்டாவது, இந்த ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க கடக ராசியாக வருது இல்லைங்களா, இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடிய வல்லமை உண்டு. எதுலேயும் ஈஸி லேர்னராக இருப்பாங்க, நல்லா கற்றுக்குவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் போடக்கூடியவர்கள் தான்.
பூச நட்சத்திரன்றது சனி பகவானுடைய நட்சத்திரம். நல்ல கடின உழைப்பாளிகள், எதுலேயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க்கராக ஒர்க் பண்ணுறது, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில், லேத்து, இந்த மாதிரி ஓன் பிஸ்னஸில் கூட நிறைய பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து பொறுத்தவரை அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, முயற்சி செய்தால் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வந்து நிறைய சுதந்திரம் கொடுப்பாங்க, அதே சமயத்தில் அவங்களை கண்டிக்கக்கூடிய இடத்துல கண்டிக்கவும் செய்வாங்க. பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க நிறைய சுதந்திரமாக ஃப்ரீடமாக இருக்கணுன்றது தான் நினைப்பாங்க. அந்த ஃப்ரீடமுக்கு யார் குறுக்கிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது குடும்ப வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் ஏற்பட்டுடும். குறிப்பாக வாழ்க்கை துணிவரே அவங்க சுதந்திரத்துக்குள்ளே நுழையிறாங்கன்னாக்க அது பிரச்சனை உருவாக்கும். தன்னுடைய சுதந்திரம் மான மனப்பான்மையாலேயே சில பிரச்சனைகளும் ஒரு தன் தோன்றித்தனமாக அவசரமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு அதில் சில சிக்கல்களுக்கும் ஆளாயிடுறாங்க. அதனால் சுதந்திரமாக இருக்கிறது தப்பு கிடையாது. முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலரோட நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அனுபவஸ்தர்கிட்ட கேட்டு ஆய்ந்து முடிவெடுக்கிறதும் ஒரு வகையில் நல்லது. அந்த முன்கோபத்தாலேயும் ஒரு எதிர்ப்பை சந்திச்சுக்கிறாங்க. அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையோ கூட பார்த்தீங்கன்னாக்க, அல்லது உறவுகள் கூட, ஏதாவது வாழ்க்கை துணிவருடைய உறவுகள் ஆகட்டும், அல்லது இவர்களுடைய உறவுகள் தாய் தந்தை இவங்க கிட்டே கூட இவர்களுடைய முன் கோபத்தால் ஒரு கெட்ட பேரை வந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஒர்க் பண்ணுற இடத்துல கூட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, கடினமாக ஒர்க் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்பி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கம்பல்சரி முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து அந்த ரெகக்னிஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ரெகக்னிஷன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். சில பேருக்கு ரெகக்னிஷனே கிடைக்காமல் கூட போகும். என்ன காரணம் அப்படின்னாக்க, இவங்க வந்து வெளிப்படையாக பட்டு பட்டுன்னு பேசிடுறதுனால, முகத்தில் அடித்தார் போல் கோபத்தில் பேசிடுறதுனால மேலதிகாரிகளுடைய டார்ச்சருக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை, அல்லது மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்காத மாதிரியான சூழ்நிலை, அல்லது சக பணியாளர்கிட்டேயே சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுனால சக பணியாளர்களாலேயும் இவங்க பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து கொஞ்சம், அதாவது வாழ்க்கை துணிவரை இவங்க நேசிக்கக்கூடியவராக இருந்தாலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். கவர்மெண்ட் ஜாப்லேயே இருந்தால் கூட, அல்லது வேற எங்கே போய் ஒர்க் பண்ண மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடும். அல்லது இவர்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தோஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா பிரிவினை ஏற்படுத்தும். பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கை துணிவர் பற்றியும் தன்னுடைய பிள்ளைகள் மேலேயும் ரொம்ப அக்கறை வச்சுருப்பாங்க. அதை நினைத்து கவலை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சில பேர். பார்த்திங்கனாக்க சில பேருக்கு அந்த பிரிவுகள் ஏற்பட்டுடுது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் தற்காலிக பிரிவாக இவருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறது, அதே போல் வந்து விவாக சக்கரத்தில் அந்த கிழக்கு விழுற நாளாக பார்த்து திருமண நாளை வைக்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இவர்களை பொறுத்தவரையிலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாக்க, படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை இவர் வழிபாடுறது வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும். படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். அதாவது ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் அங்கே ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்ல பலனை ஏற்படுத்தும். மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். அதே போல் வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து, அதாவது ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியிலிருந்து, ஆன்லைனில் ஜூம் ஆப்பில் பலன் சொல்லும் ஜோதிட வகுப்பு, எளிமையாக பலன் சொல்லும் ஜோதிட வகுப்பு, அதாவது ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி லேர்னிங், அந்த வகுப்பு வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். 30 days மட்டும்தான் இது. 3000 அளவுக்கு ஃபீஸ் வரும். விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் இணைந்து கொள்ளலாம். இப்போதைக்கு மற்ற விஷயங்கள் அந்த குரூப்பில் நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.